ஹலோ, யாருங்க? நான் பாண்டி பேசுறேன். பாண்டியா? எந்த பாண்டி? ஒகேனக்கல் பரிசல் பாண்டி. நீங்க தங்கராஜ் அம்மா தானே? ஆமாங்க, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன விஷயமா? எங்கம்மா வீட்டுக்காரு? அவர் வெளியூருக்கு போயிருக்காரு. ஏங்க, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? உங்களால ஒட்டுமொத்த குடும்பம் கலங்கி போய் நிக்கிறோம். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எப்படிமா புரியும்? நேற்று ஒகேனக்கலுக்கு தங்கராஜன் உங்க வீட்டுக்காரன் என் தங்கச்சி அன்பு கரிசி தேடி வந்திருக்காங்க. என்ன சொல்றீங்க? என் வீட்டுக்காரர் அங்க வந்தாரா? இல்லீங்களே, அவர் வெளியூருக்கு இல்ல போறேன்னு சொன்னாரு. அவர் போறதா சொன்னா வெளியூர் எங்க ஊர் தாமா? ஏமா, உங்க மனசுல என்ன தாமா நினைச்சிருக்கீங்க? என்னோட கெட்ட நேரம் உங்க நடுவுட்டு வச்சு சம்மந்தம் பேசல, அதுக்கான பலனை தான் இப்ப அனுபவிச்சிருக்கேன். என்ன பிரச்சனைங்க? என்ன பிரச்சனையா? இப்பதான் என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடத்துல சம்மந்தம் கிடைச்சிருக்கு. மாப்பிள டாக்டர், இந்த நேரத்துல ஒட்டுமொத்த குடும்பம் சேர்ந்து பிரச்சனை பண்றீங்களா? ஐயோ, என் மேல பழிய போடாதீங்க. என் மகன் தங்கராஜுக்கு பொய் சொல்லி சம்பந்தம் பேசினதுல இருந்து என் வீட்டுல அன்பு கரிசிக்காக நான் தாங்க பேசிட்டு இருக்கேன். அன்பு கரிசி கழுத்துல என்னைக்கு தாலி ஏறும்னு அந்த நல்ல நாள நான் ரொம்பவும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேங்க. என்ன போய் தப்பா நினைக்கிறீங்களே? பாருங்கம்மா, இனிமே என்கிட்ட அப்படி நடிக்காதீங்க. ஏற்கனவே நடிச்சதெல்லாம் நம்பிதான் எங்க குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. அன்பு கரசி கல்யாணத்தை எதுவும் பண்ண முடியாது. அது நல்லபடியா நடக்கணும்னு நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். உங்க பிரார்த்தனை எனக்கு வேணாமா? உங்க புருஷன் கிட்டயும் உங்க பையன் கிட்டயும் புத்தி சொல்லி வைங்க. அடுத்தவங்க வயித்தறிச்சல கொட்டிக்கிறவங்க என் புருஷனா இருந்தாலும் என் பிள்ளையா இருந்தாலும் தப்பு தப்பு தாங்க. அன்பு கரிசிக்கு என்னோட வாழ்த்து சொல்லிடுங்க. இப்படி ஒரு நல்ல மனசு உள்ள உங்களுக்கு இப்படி ஒரு புருஷன், இப்படி ஒரு பையன், நான் எதனா தப்பா பேசிருந்தா மன்னிச்சுங்க. கடைசியா சொல்றேன், மறுபடியும் அவங்க ஒக்கணக்கு உள்ள கால எடுத்து வச்சாங்க, நல்லா இருக்கு. நான் வச்சேன். கடவுள் என்னைக்குதான் உங்களுக்கு எல்லாம் நல்ல புத்தி கொடுக்க போறாரோ தெரியலையே. கடவுளே, அன்பு கரிசி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். மக, நான் பேசுறதுலாம் கரெக்ட் தானே? கரெக்ட் தானே. ஃபால்ஸ் சொல்லி போட்டார்கள்.